54 வேட்பாளர்கள் போட்டியிடும் கரூர் தொகுதியில் அதிகபட்சமாக 4 வாக்குப்பதிவு இயந்திரங்கள். வடசென்னை, தென்சென்னை உள்ளிட்ட 5 தொகுதிகளில் 3 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. வெற்று அரசியல் செய்யும் பாஜகவினர் தேர்தலுக்கு பின் காணாமல் போய்விடுவார்கள் என எடப்பாடி பழனிசாமி காட்டம். அதிமுக காணாமல் போகும் என்ற பாஜக நிர்வாகி ராம சீனிவாசனுக்கு பதிலடி. டெல்லி ராம்லீலா மைதானத்தில் இந்தியா கூட்டணியின் பிரம்மாண்ட கூட்டம். சோனியா, ராகுல், கார்கே, சரத்பவார், அகிலேஷ், உத்தவ் தாக்கரே, தேஜஸ்வி உள்ளிட்டோர் பங்கேற்பு. மேட்ச் பிக்சிங் மூலம் தேர்தலில் மோடி வெல்ல நினைப்பதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. பாஜக 180 இடங்களை கூட தாண்ட முடியாது என திட்டவட்டம். இந்தியாவில் அறிவிக்கப்படாத நெருக்கடி நிலை அமல்படுத்தப்பட்டிருப்பதாக திமுக கண்டனம். இந்தியா கூட்டணி கூட்டத்தில் வாசிக்கப்பட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையில் ஒன்றிய அரசு மீது சரமாரி குற்றச்சாட்டு. பாஜகவின் ராமர் பக்தி போலியானது என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி விமர்சனம். ஆணவம் ஒருநாள் அழிந்தே தீரும் என பிரதமர் மோடிக்கு பகிரங்க எச்சரிக்கை. தமிழ்நாடு முழுவதும் அரசியல் கட்சி தலைவர்கள் அனல் பறக்கும் தேர்தல் பிரச்சாரம். வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தீவிர வாக்கு வேட்டை. ஈரோட்டில் நடந்து சென்று மக்களிடம் வாக்கு சேகரித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மாலையில் நடைபெறும் கூட்டத்தில் ஈரோடு, கரூர், நாமக்கல் தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறார். பலாப்பழம் சின்னம் கிடைத்தது இறைவனின் செயல் என ஓ பன்னீர்செல்வம் பெருமிதம். செல்போன் மூலம் அனைவரிடமும் சின்னம் பரவிவிட்டதாகவும் நம்பிக்கை. இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை கொச்சைப்படுத்திய அண்ணாமலைக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கடும் கண்டனம். ஆணவத்துடன் பேசும் அண்ணாமலைக்கு கோவையில் டெபாசிட் கூட கிடைக்காது என முத்தரசன் எச்சரிக்கை. பெரம்பலூர் தொகுதியில் பாஜக கூட்டணி வேட்பாளர் பாரிவேந்தரிடம் மக்கள் வாக்குவாதம். 5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் தொகுதிக்குள் வருவதாக குற்றச்சாட்டு. உதகையில் எல் முருகனின் பிரச்சார வாகனத்தில் அதிமுக கொடி. பிரச்சாரத்தில் சலசலப்பு ஏற்பட்டதால் உடனடியாக அகற்றம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி பிரதமராக வருவார் என ராஜேந்திர பாலாஜி நம்பிக்கை. தமிழ்நாட்டில் பாஜக தேர்தல் களத்திலேயே இல்லை எனவும் உறுதி. பரமக்குடியில் தேர்தல் ஆலோசனைக் கூட்டத்திற்கு பலாப்பழங்களுடன் வந்த ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் ஓபிஎஸ் பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிடுவதால் தலையில் சுமந்து வந்தனர். நாளை முதல் தமிழ்நாட்டின் 29 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்வு. ஒருமுறை கட்டணம் 20 ரூபாய் வரையும், மாதாந்திர கட்டணம் 400 ரூபாய் வரையும் உயர்கிறது. ஒசூரில் பாஜக எம்எல்ஏ உதவியாளரின் மருமகன் வீட்டில் 1,20,00,000 ரூபாய் சிக்கியது. 100 சவரன் தங்க நகைகளையும் பறிமுதல் செய்து வருமான வரித்துறை விசாரணை. 50,000 பரிசு என ரூபாய் நோட்டை காண்பித்து வாக்கு கேட்ட பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் மீது போலீஸ் வழக்கு. திண்டுக்கல் மாவட்ட பாஜக தலைவர் உள்ளிட்டோர் மீதும் வழக்கு பதிந்து விசாரணை.
ஒவ்வொருவருக்கும் 50,000 பரிசு தருவதாக நமது வேட்பாளர் செந்தில்நாதன் அவர்கள் ஜோதிமணி எங்க ஊர்ல வந்து எம்பியா இருந்தப்ப இந்த பிரச்சனையை தீர்த்தாங்க. தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில் கூட வெல்ல முடியாது என்ற விரக்தியில் கச்சத்தீவு பிரச்சனையை பிரதமர் மோடி எழுப்புவதாக காங்கிரஸ் கண்டனம். கடந்த 10 ஆண்டுகளில் கச்சத்தீவை மீட்க எடுத்த நடவடிக்கை என்ன என்றும் கார்கே கேள்வி. கச்சத்தீவு விவகாரத்தில் இந்திரா காந்தியை விமர்சிக்க பிரதமர் மோடிக்கு எந்த தகுதியும் இல்லை என்று செல்வ பெருந்தகை பதிலடி. 10 ஆண்டுகளில் கச்சத்தீவை மீட்க எந்த நடவடிக்கையும் எடுக்காதது ஏன் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கேள்வி. பாஜக மூத்த தலைவர் எல்கே அத்வானிக்கு பாரத ரத்னா விருது. வீட்டிற்கே சென்று விருது வழங்கி கௌரவித்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.